நேர்களுக்கு வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் கொரோனா வைரஸ் கோவாய் நைன்டீன் எல்லாரையுமே வந்துட்டு கொடூரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த வைரஸ் வந்து விலங்குகளால் சைனாவில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட் வேணும்னே இந்த வைரஸை வந்து உருவாக்கினதாக சொல்கிறாங்க அப்படி உண்மையிலேயே இந்த வைரஸ் அவங்க உருவாக்கினாங்க அப்படின்னா இதுவும் ஒரு விதமான தீவிரவாதம் தான் இந்த தீவிரவாதம் தலை விரிச்சு ஆடுதுப்பா அப்படின்னு நீங்கள் இப்போ இதை பார்த்து சொன்னீங்கன்னா இப்போ மட்டும் இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடலை நீங்கள் உங்கள் பாட்டன் உங்கள் முப்பாட்டன் இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது விரித்து ஆடுது நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட வைரஸ் இது வரைக்கும் அன்னோனாவும் இல்லை தெரிஞ்சும் வந்து பல உயிர்களை இது வரைக்கும் பலி வாங்கியிருக்கு அந்த வகையில் ஹிஸ்ட்ரிலருந்து இப்போ வரைக்கும் நாம் கடந்து வந்த வைரஸ்கள் என்னென்னு பார்க்கலாம் பிசிஇ ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபோர் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே ஏதென்ஸில் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாத ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உருவாகி கிட்டத்தட்ட கால் பங்கு மக்கள் தொகையையே அது கொண்டு எடுத்துருச்சு அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி சி ஒரு ரோமன் பிசிஷியனுக்கு ஒரு ஜுரம் வந்திருக்கு அது வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை கொள்ளுச்சு சைனீஸ் பீடியட்ரிஷியன் வாங் குவாங் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று அடையாளப்படுத்தினார் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்கள இது தாக்குது அப்படின்னும் இது வந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லுது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருந்தாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையுமே அச்சுறுத்திட்டு இருக்க ஒரு வைரஸ் தான் ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படிங்கிற வைரஸ் இது வரைக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது மில்லியன் பீப்புளை குளோபலி கொண்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஹெச் ஒன் என் ஒன் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இது ஃப்ளூ மாதிரியான ஒரு காய்ச்சல் இது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு இதுவும் பல மக்களை கொண்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் இது பெரிய வீரியம் எடுக்காததால பல பேருக்கு இது தெரியாமலே இருந்திருக்கு இந்த வைரஸ் வந்துட்டு தொண்ணூறு வருடங்களா பன்றிகள் மூலமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு நடுவில் பல வியாதிகள் பல வைரஸ்கள் உருவாகி பல பேரை கொண்டிருந்தாலும் இன்னொரு தடவை உலகத்தை இந்த கொரோனா மாதிரியே அச்சுறுத்திட்டு இருந்த ஒரு வைரஸ் தான் சார்ஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரட்டரி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சார்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் உலகத்தை பயங்கரமா அச்சுறுத்தல் பண்ணுச்சு இரண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் இது தலை விரிச்சு ஆடுச்சு இதனோட ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்டட் ஹியூமன் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சதன் சைனாவில் இரண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேசஸ் சார்ஸ் வைரஸால தாக்கப்பட்டு வெளியில மீடியாக்கு தெரிய வந்தது இதால பாதிக்கப்பட்ட

கொரோனாங்கிற நதிக்கு அப்புறம் அதோடைய ஞாபகமா அந்த வைரஸ்க்கு ஈபோலா அப்படிங்கிற பெயர் வச்சிருந்திருக்காங்க அந்த வைரஸை தொடர்ந்து நம்ம இந்தியாவை அச்சுறுத்தின ஒரு வைரஸ் நிஃபா வைரஸ் அதையும் தாண்டி இப்போ கொரோனா அப்படிங்கிற வைரஸ் உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க